ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கே அக்வாரியம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், ஏன்னா டைட்டில் என்ன போகிறதுனே தெரில. என்ன காரணம்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து சென்னையில் வந்து ஒரு 3 or 4 days வந்து ரொம்ப மழை பெய்யுது. அதனால் என்னோடய ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டுக்கு சன்லைட் கிடைக்கல, ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மழை பெஞ்சதில் தண்ணி ரொம்பிருச்சு, டெம்பரேச்சர் சடனாக சேஞ்ச் ஆகிறனால ஃபாக்ஸ்டைல் வந்து ஒரு மாதிரி அழுகி தண்ணி ஒரு மாதிரி ஆக்கிருச்சு. அதில் வந்து எனக்கு ஒரு ஃபீமேல் வந்து அடி வாங்கிடுச்சு. சரி, ரொம்ப பேச வேணாம், வீடியோக்குள்ளே போய் பேசலாம். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கே அக்வாரியம். இந்த வீடியோவில் என் பிளான்ட் எப்படி இறந்துச்சு, ஃபிஷ் எப்படி இறந்துச்சு, வாட்டர் எப்படி பேட் குவாலிட்டிக்கு மாறிச்சுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ தான் ஒரு 1 week ஆர் 2 weeks கூட இருக்காது, 1.5 weeks இருக்கும். ஊருக்கு பொறுத்த முன்னாடி வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு தான் போனேன், சரிங்களா. இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சடனாக வந்து இப்போ சென்னையில் ஒரு 4 days மழை தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மட்டும் பெய்யும், அப்புறம் சாயந்தரம் கொஞ்ச நேரம் பெய்யும். அதிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்னஸாக இருக்குது. அதுவும் சன்லைட் வந்து காலங்காத்தால் வரவே இல்லை, ஒரு 12 மணி அந்த மாதிரி டைத்தில் லைட்டாக வருது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு அவ்வளோ லைட் அடி சன்லைட் வந்து படாது. ஏன்னு பார்த்திங்கன்னா, மேலே வந்து உங்களுக்கு தெரியும், வீடியோவில் தண்ணியில் பார்க்கும்போது ஒரே செடியாக இருக்கும், லைட்டாக தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இது பிளாட்டி தான், இதுவும் இது பேர் என்னென்னு மறந்துச்சு, சரிங்களா. நான் முடிஞ்ச லாஸ்ட்டாக சொல்கிறேன், ஐஃபை பிளாட்டி ஒன்று வாங்கினா. இந்த பிளாட்டி பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது மிக்கி மவுஸ் பிளாட்டி, சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா டேங்க் ஃபுல்லாக குட்டி போட்டு வச்சுருக்கு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், டேங்க் ஃபுல்லாலாம் குட்டி போடல, இந்த டப்பு ஃபுல்லாக ஒரு 5 குட்டியோ 6 குட்டியோ தான் இருந்துச்சு. அதை நான் உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டேன், சரிங்களா. மிக்கி மவுஸ் பிளாட்டி வந்து சாப்பிட்ருக்கோம் போல், ஏன்னா ஃபாக்ஸ் டெய்லாம் அவ்வளோவா இல்லை, பார்த்தீங்களா எப்படி ஓடிச்சுன்னு. நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு செம இருட்டாக இருந்துச்சு, இதில் லைட் அடித்து பார்த்தாலும் ஒன்றும் தெரில, எப்படியோ லைட் அடிக்காமல். அது வந்து இந்த தண்ணி வந்து லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும், ஒரு ரவுண்டாக அந்த மாதிரி தெரியாமல் பிடிச்சிட்டேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டேன், ஒன்று கூட உள்ள ஃப்ரைஸு ஃபுல்லாக அழுகிருச்சுங்க, ஃபாக்ஸ்டீல் ஃபுல்லாக அழுகிருச்சு. வந்து குளத்தூர் வாங்கினேன் ஜஸ்ட்டு 10 rupees, இப்போ ஃபுல்லாக அழுகிருச்சு. ஐஃபை பிளாட்டி ஃபீமேலாக இருந்துச்சு, ஆல்ரெடி மேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து கொண்டு வரும்போது இறந்துச்சு, ஆனால் ப்ரீட் ஆயிடுச்சு, ப்ரீடாகி இறந்துருக்கு ஃபீமேல். இப்போ வந்து ஒரு 5 குட்டி போட்டுருந்துச்சு, இப்போ ஒரு 6 குட்டி, மொத்தம் 11 குட்டி இருக்குது, சரிங்களா. ஐஃபை பிளாட்டியில் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, க்ரூம் பண்ணிடலாம் நம்ம. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ்லாம் இருக்குது, நான் அதை தனியாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எங்கே செட்டப் பண்ணுறேன்னு காமிக்கிறேருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்தாச்சு, பிளான்ட்டு கல்லு கல் எல்லாம் எடுத்தாச்சு, உள்ளே வச்சுருந்த பொருள்லாம். இப்போ தண்ணி மட்டும் அலசி விதி தூக்கி போட்டுற வேண்டியதான், தண்ணி மட்டும் பிடிச்சி வைக்கணும், அப்போ தான் ஃபிஷ் விட முடியும், சரிங்களா. இதில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்க ஃபாக்ஸ் டெயில் மட்டும் வச்சுட்டு 1-2 அழுகி போனது இருக்குது, அதை தூக்கி போட்டுடணும், அப்புறம் அதுவும் கெட்டு போயிடும். அப்புறம் இங்கே இருக்குது பார்த்திங்களா, லெஃப்டில் ஃபிஷ்ஷு ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாகவே புள்ளிட்டு மாற்றியே ஆகணும், இல்லைனா ஃபிஷ்ஷு கன்ஃபார்ம் செத்துடும். ஃபஸ்ட்டு வந்து நான் பார்த்திங்கன்னா வெளில வச்சுருந்தேன் டப்பு, இப்போ அந்த மழை பெஞ்சி ஈரமாகி மோஸ்ட்லி அந்த கம்பி விழுந்தனாலேருந்து தான் பிளான்ட் செத்து போய் அந்த மாதிரி மாறி இருக்குது தண்ணி. அதனால் பெரிய கம்பியாக போட்டு மேலே மூட்டேன். இது வரைக்கும் இது வந்து ப்ரீடே ஆகலை, இப்போ வந்து செமியடல் ஸ்டேஜில் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஆனனே ப்ரீட் ஆகிடும். இப்போ வந்து மேலும் ஃபீமேலும் ஒரே இதில் போட்டு வச்சுட்டேன், சரிங்களா. ஸோ தட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள்.